ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவாக க்ளோஸாக இருக்குது. அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 points இன்க்ரீஸ் ஆகி 1.01% பாசிட்டிவில் 17,486 க்ளோஸாக இருக்குது. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 398 points இன்க்ரீஸ் ஆகி 1% பாசிட்டிவில் 40,318 க்ளோஸாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதானி டிரான்ஸ்மிஷனோட அப்டேட்டை பார்த்துடலாம். ஸோ அதானி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி வந்து அவங்களோட Q2 பிசினஸ் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த குவார்டரில் கிட்டத்தட்ட 352 சர்க்யூட் கிலோமீட்டர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டி, அதாவது இந்த வாட்டி செல் பண்ண எலக்ட்ரிசிட்டி வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 13% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸும் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்போ லாஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டின்றது போன வருஷம் இதே குவார்டரில் 7.64% இருந்தது. அண்ட் அது இந்த குவார்டரில் 6% கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல் டோட்டல் கலெக்ஷன்ஸில் இ பேமெண்ட்டுன்றது இந்த குவார்டரில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷம் வந்து இ பேமெண்ட்டுன்றது 68.5% இருந்ததாகவும் அண்ட் அதுவே இந்த வாட்டி அது 74.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அதானி டிரான்ஸ்மிஷனோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அதானி டிரான்ஸ்மிஷனோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.49% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர்ன்ற கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான ஆஸ்டர் ஃபார்மசி கம்பெனி வந்து சவுதி அரேபியாவில் ஃபார்மசிஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அல் ஹொக்கேர் ஹோல்டிங்ன்ற குரூப் கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வழியாக சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட 250 மேற்பட்ட ஃபார்மசிஸை செட்டப் பண்ணி ஆப்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.01% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மஹிந்திரா ஃபினான்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். மஹிந்திரா ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வெஹிக்கல் லோன்ஸ்க்கான லீடை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு லார்ஜ் கஸ்டமர் பேஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு மஹிந்திரா ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மஹிந்திரா ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.69% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸோட கார்பரேட் ஆஃபீஸ் அண்ட் அதே போல் ப்ரமோட்டர்ஸோட ரெசிடென்ஸ் அண்ட் ஈவன் கம்பெனியோட சைட் ஆஃபீஸஸில் அக்டோபர் 11th அக்டோபர் 17th வரைக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்ச்சஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறத எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பெனி வந்து இது ரிலேட்டட் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்ததாகவும் அண்ட் எந்த ஒரு கன்சர்னாக இருந்தாலும் அத்தாரிட்டிஸோட ஒர்க் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு கமிட்டடாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் ரிலேட்டடாக யூபிஎஸ் கொடுத்த அப்டேட்டை பார்க்கலாம். யூபிஎஸ் வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸுக்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 1385 கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரீசன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவி செக்மெண்ட்டோட லீடர்ஷிப் ரேஸில் இவங்க அஹெடாக இருக்கிறதாவும் அண்ட் இவி வெஹிக்கிளில் வர மார்ஜின் லாசஸை இன்ஜின் வெஹிக்கிள்ஸை ப்ரீமியமைசேஷன் பண்ணுறதுனால குஷன் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இப்படி பாசிட்டிவ் கமெண்ட்ரிக்கு அப்புறமா இன்னைக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.02% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எல்என்டி இன்ஃபோடெக் அண்ட் மைண்ட்ரியோட அப்டேட்டை பார்க்கலாம். என்சிஎல்டி அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து எல்என்டி இன்ஃபோடெக் அண்ட் மைண்ட்ரியோட மர்ஜரை அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு எல்என்டி இன்ஃபோடெக்கோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே எல்என்டி இன்ஃபோடெக்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.74% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் மைண்ட்ரியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மைண்ட்ரியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.67% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனலோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனலோட 1.9% ஸ்டேக்கை சுஜிட்ஸ் கார்பரேஷன் வந்து பிளாக் டீல்ஸில் செல் பண்ணியிருக்கிறது அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது சுஜிட்ஸ் கார்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சம்வர்தனா மதர்சனில் அரௌண்ட் 3.46% ஸ்டேக் இருக்கு. ஸோ அதில் அரௌண்ட் 1.9% ஸ்டேக்கை செல் பண்ணி அரௌண்ட் $100 million ரேஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணதா சொல்கிறாங்க. அண்ட் இப்படி ஜப்பானுக்கு சேர்ந்த இந்த சுஜிட்ஸ் கார்பரேஷன்ற கம்பெனி வந்து இந்த பிளாக் டீலில் மதர்சனோட ஷேர்ஸை செல் பண்ணுறதுக்கான ஃப்ளோர் ப்ரைஸை அரௌண்ட் 64.36 rupees வச்சதா சொல்கிறாங்க. அண்ட் இது நேற்று க்ளோசிங் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 7% டிஸ்கவுண்ட்டாக இருக்குது.
ஸோ இந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட்ல இதோட ஷேர் பிரைஸ் செல் பண்ணதுனால இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனலோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.66% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஸ்ஜேவிஎன் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். எஸ்ஜேவிஎனோட சப்சிடரி கம்பெனியான எஸ்ஜேவிஎன் கிரீன் எனர்ஜி கம்பெனி பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியோட எம்ஓயு சைன் பண்ணிருக்கிறத அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது அஸ்ஸாம்ல 1000 MW கெபாசிட்டி கொண்ட ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்காக இந்த எம்ஓயு சைன் பண்ணிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்றதுக்கு எஸ்ஜேவிஎன் வந்து அரௌண்ட் 6,000 crores இன்வெஸ்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு எஸ்ஜேவிஎனோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே எஸ்ஜேவிஎனோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.4% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சுஸ்லான் எனர்ஜியோட அப்டேட்டை பார்க்கலாம். சுஸ்லான் குரூப்புக்கு அதானி கிரீன் எனர்ஜி கிட்ட இருந்து அரௌண்ட் 48.3 MW கெபாசிட்டி கொண்ட விண்ட் பவருக்கான ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக சுஸ்லான் வந்து 2.1 MW ரேட்டட் கெப்பாசிட்டி கொண்ட 23 விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர்ஸை இன்ஸ்டால் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை குஜராத்ல பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது 2023 கமிஷன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா இந்த ஆர்டர்ன்றது அதானி கிரீன் எனர்ஜி கிட்ட இருந்து வந்த ரிப்பீட்டட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி சுஸ்லானுக்கு பாத்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி கிட்ட இருந்து அரௌண்ட் 226.8 MW கெப்பாசிட்டி கொண்ட ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்தே இப்ப மறுபடியும் ரிப்பீட் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு சுஸ்லான் எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே சுஸ்லான் எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.03% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு பாலிகேப் இந்தியா அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க, அதை பார்க்கலாம். பாலிகேப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10% அதிகமா இருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 36% அதிகமா இருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜினை பொறுத்த வரைக்கும் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்றப்போ ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் எபிட்டா மார்ஜின்ன்றது 9.7% இருந்தது. அண்ட் அதுவே அது இப்ப 12.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த ஓரல் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பாலிகேப் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.97% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜி என்டர்டைன்மெண்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜி என்டர்டைன்மெண்டோட ஷேர்ஸ் இன்வெஸ்கோ ஃபண்டுக்கு சேர்ந்த ஓஎஃப்ஐ குளோபல் சைனா ஃபண்ட் வந்து இன்னைக்கு பிளாக் டீல்ல செல் பண்ணிருக்கிறதா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு பிளாக் டீல்ஸ்ல ஜி என்டர்டைன்மெண்டோட 5.5% ஸ்டேக் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கிறதா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பிளாக் டீல்ல எந்த ஷேர் பிரைஸ்ல செல் பண்ணாங்கன்னு பாக்குறப்போ அரௌண்ட் 250 to 263 rupees ரேஞ்ச்ல செல் பண்ணிருப்பாங்கன்ற அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆக்சுவலா முன்னாடி இந்த இன்வெஸ்கோ ஃபண்ட் தான் பாத்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்டோட மேனேஜ்மெண்ட் மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஈவன் ஜி என்டர்டைன்மெண்ட் அண்ட் சோனியோட மர்ஜரையும் ஃபர்ஸ்ட் அப்போஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த மர்ஜர் ஓரளவுக்கு அக்செப்டும் பண்ணாங்க. அண்ட் இப்ப இவங்க ஓரளவுக்கு ஸ்டேக் செல் பண்றதை பாக்குறப்போ ஜி என்டர்டைன்மெண்டோட மைண்ட் வாஸ் எப்படி இருக்கும்னா கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும்ன்ற மாதிரி இருக்கும். இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜி என்டர்டைன்மெண்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜி என்டர்டைன்மெண்டோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.67% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு ட்ராய் வந்து ஆகஸ்ட் மந்தோட டெலிகாம் சப்ஸ்கிரைபர்ஸ் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்க்குறப்போ ஏர்டெல் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்ல 3.26 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் போன ஜூலைல பார்த்தீங்கன்னா 5.13 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஆட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து ஜியோக்கு அட்வான்டேஜாக போயிருக்கு. அதாவது ஜியோ பார்த்தீங்கன்னா ஜூலைல 29.5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவே ஆகஸ்ட்ல 32.8 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே இன்னொரு பக்கம் வந்து வோடஃபோன் ஐடியா இன்னும் அதிகமாக லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜூலைல 15.4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் லூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவே ஆகஸ்ட்ல 19.6 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ்ஓ டேட்டா பாக்குறப்போ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 153 crores நெட் செல்லிங் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவே டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா, அதாவது 2084 crores நெட் பையிங் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து என்னோட போர்ஷன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட ஓவரால் போர்ஷன்ஸோட எம்டிஎம் ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 1.58 lakhsா இருக்கு. அண்ட் இதில் ரெண்டு போர்ஷன்ஸை நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். அதாவது நிஃப்டி நவம்பர் எக்ஸ்பிரியோட 15,000 புட் ஆப்ஷனையும் அண்ட் அதே போல 15,700 புட் ஆப்ஷனையும் அரௌண்ட் 42,000 பிளஸ் 45,000 ப்ராஃபிட்டை புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக டிசம்பர் எக்ஸ்பிரியோட 15,500 புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நவம்பர் எக்ஸ்பிரி எக்ஸிட் பண்ணி டிசம்பர் எக்ஸ்பிரி என்ட்ரி பண்ணதுக்கான ரீசன்ஸ்னு பார்க்குறப்போ நவம்பர் எக்ஸ்பிரியோட என்னோட புட் ஆப்ஷனில் இன்னும் கொஞ்சமான ப்ராஃபிட் தான் மேக்ஸிமம் வர வேண்டியது இருக்கு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நவம்பர் எக்ஸ்பிரியோட 15,000 புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் 14 rupees ப்ரீமியம் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. ஸோ இன்னும் 1.5 months ஹோல்ட் பண்ணி அந்த 14 rupees ப்ரீமியம் வாங்குறத விட அடுத்த மந்தோட எக்ஸ்பிரி போர்ஷன்ஸை ஷார்ட் பண்ணி பெட்டர் ப்ரீமியமை லாக் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி மேக்ஸிமம் 14 rupees ஆர் 20 rupees ஸ்பெண்டிங் இருக்கிறப்போ அதுக்கு 1.5 மாசம் வெயிட் பண்ணாலும் அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த போர்ஷன்ஸ் எக்ஸிட் பண்ணி அந்த மார்ஜினை யூஸ் பண்ணி பெட்டர் போர்ஷன்ஸை எடுத்துக்கலாம். ஆனால் பெட்டர் போர்ஷனில் பெட்டர் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காதீங்க, பெட்டரான சேஃபஸ்ட் போர்ஷனாகவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டட் ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பில்டாக இருக்குது. அண்ட் இதை தாண்டி பார்க்குறப்போ 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இந்த டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000 17,700 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு சேஃபர் சைடுக்கு 17,000 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்ல கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டைரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசில் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸான பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் விண்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வெசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.